நாங்க மீன் வாங்குறதுக்கு மார்க்கெட் போக போறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாரும் போட்டுக்கு போறாங்க. இங்க வலை பிடிச்சி இருக்காங்க. இங்க மீன் பிடிச்சி வச்சிட்டாங்க. காக்காவை பாருங்க எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு பாருங்க. இதுதான் எங்க ஊரு ஆற்கட்டத்துல என்ன ஒரு பெரிய ஊருங்க. அது மீனா கிராமம். அழகா மீன் எல்லாம் ஏழை சென்று நிறைய இருக்கு. சீலா மீன் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட இருக்கட்டும்னு தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது உரப்பில்லாத பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய். தாளிக்கிறது கருவேப்பிலை கொத்து. மாங்காய் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி. இது கொஞ்சம் புளிக்குது அதனால கம்மியாக வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து மீன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 1/2 கிலோவுக்கு. எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்துட்டு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து புளிக்கிற அதனால கூட வச்சிருக்கேன். மசாலா பொடி வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலே அரைச்சது 1 கரண்டி. இது வந்து உரப்பு பார்த்துக்கிட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வாங்க மீன் குழம்பு வைக்கலாம். அடுப்பு சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாரி, எண்ணெய் சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் போல வெந்தயம் எடுத்து தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, போட்டுருவோம். நல்லா வெடிக்குது. இப்போ வந்து இது கூட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கறி விட்டுறக்கூடாது. வெந்தய கறி எடுத்துட்டு பக்கம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். பச்சை மிளகாயும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் ஃபுல்லா இருக்கு. இப்ப வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்சுக்கிட்ட புளி மிளகாய் தூள் போட்டு வச்சுக்கோ இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயம் 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்துட்டு குழம்பு. இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயமும் சோம்பு பேஸ்ட்டை கலந்துக்கலாம். இப்பயே வந்துட்டு மாங்காய் நான் 2 பீஸ் ஆட் பண்ண நல்லா புளிக்குது. ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். இப்பயே வந்துட்டு மீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒண்ணு ஒண்ணா எல்லா மீனையும் ஆட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இது வந்து ஷீலா மீன் சொல்லுவோம். லெவல் வேற லெவல்ல இருக்கு போது இன்னைக்கு மீன் குழம்பு. மூடி வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேம்லயே இருக்கட்டும் அடுப்பு.
ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும், அப்புறம் செக் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க வெந்துருச்சு. என் பையன் இடையிலே டக்குன்னு வந்து ஒரு மாங்காய் பீஸ் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுட்டான். மாங்காய் தான் தெரியும். பாருங்க மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ரொம்ப அப்புறம் வந்து கையிலனா வந்துட்டு கரைஞ்சி போயிடும் மீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் ரெடி பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப மறக்காமல் மை வில்லேஜ் ஐடியாஸ்ன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.